நால்வர் கூறும் நான்கு மாவட்டங்களின் கதைகள் ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள மாஹே இந்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டமாகும் அதற்கேற்றாற்போல் சுகாதார உட்கட்டமைப்பும் குறைவாகவே உள்ளது இங்கு ஓய்வு பெற்ற பேராசிரியரான டாக்டர் வி கே விஜயன் கோவிஷீல்டின் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் அவர் தனது தடுப்பூசிக்கான நேரத்தை முன்பதிவு செய்ய தேவை இருக்கவில்லை அவரது வசதிக்கேற்ப அரசாங்கமே அதை செய்தது

இங்குள்ள மக்கள் தொகையில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டோரில் தொன்னூறு சதவிகிதம் பேர் இரண்டு டோஸ் தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டுள்ளனர் தடுப்பூசி விஷயத்தில் மிகவும் மோசமாக இருக்கும் மாவட்டம் அசாமின் தெற்கு சல்மாரா மங்காச்சர் பங்களாதேஷின் எல்லையில் உள்ள இந்த தொலைதூர கிராமப்புற மாவட்டம் ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக இங்கு பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு புள்ளி தெரிவிக்கிறது மேலும் தடுப்பூசி பற்றி பல அச்சங்களும் இங்கு நிலவுகின்றன தெற்கு சல்மாரா மங்காச்சரில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் நாற்பத்தி ஐந்து வயதான விவசாயி மோனோவர் இஸ்லாம் மூண்டல் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தங்கள் சமூகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் இப்போது அசாமின் முதல்வராக இருக்கும் ஹிமந்த் பிஸ்வா சர்மா பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே பாஜகவுக்கு இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையில்லை என்று கூறியிருந்தார்

நதிக்கரை ஓரங்களில் உள்ள தங்கள் வீடுகளிலிருந்து தடுப்பூசி மையங்களுக்கு வர மக்கள் தயாராக இல்லை என்று அரசு கூறுகிறது தடுப்பூசி இயக்கத்தில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களில் ஒன்று தில்லியின் தெற்கு தில்லி மாவட்டம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் உயிரிழப்புகளுக்குப் பிறகு தில்லி மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி தொடங்கப்பட்டவுடன் இருபத்தி ஏழு வயதான மகுமா குளாட்டி தனது முதல் டோஸை தெற்கு தில்லியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் சென்று போட்டுக்கொண்டார் நான் கோவேக்சின் தான் போட்டுக்கொள்ள விரும்பினேன் என் வீட்டிலிருந்து ஐந்து நிமிடங்களில் அடையக்கூடிய ஒரு பள்ளியில் அதை போட்டுக்கொண்டேன் எனது பெற்றோருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டது எனது சகோதரருக்கும் எனது நண்பர்களுக்கும் கூட தடுப்பூசி போடச் செய்தேன் எங்கள் முன்பதிவு மிகவும் எளிதாக செய்யப்பட்டது தடுப்பூசி விஷயத்தில் தெற்கு தில்லியின் செயல்பாடு நகரத்தின் மற்ற பத்து மாவட்டங்களை விட மிகச் சிறப்பாக உள்ளது தெற்கு தில்லி மிகவும் வளர்ச்சியடைந்த பகுதி அதன் மக்கள் தொகை சுமார் பதினோரு லட்சம் ஆகும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இங்கு அதிகமான தடுப்பூசி மையங்களும் உள்ளன தடுப்பூசி விஷயத்தில் மோசமான செயல்பாடு கொண்ட ஒரு மாவட்டம் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் சில பகுதிகளில் தடுப்பூசிக்காக மக்கள் அழைப்பாயும் நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள இந்த ஆரம்ப சுகாதார மையம் வெறிச்சோடி காணப்படுகிறது இது இந்த மாநிலத்தில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் இங்கு பெரும்பான்மை மக்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர் இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து பாதி பேருக்கு மேலே பயப்படுறாங்க ஏன்னு கேட்டால் பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு போட்டால் இது வந்து மூச்சுத்தணலை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஹார்ட் ஹார்ட் அட்டாக்கு வந்தால் அவங்களும் போ பயப்படுறாங்க அதுக்கு மாதிரி வந்து இப்போ நடிகர் விவேக் கொரோனா ஊசி போட்ட மறுநாளே செத்துட்டார் இதனால் வந்து எனக்கும் உள்ள ஒரு அச்சம் இருந்துச்சு இதை காரணம் காமிச்சு தான் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணிச்சு இதேமாரிலாம் இருக்குதான் அர்ஜுன் படாத பிரபல நடிகர் விவேக் மரணத்திற்கும் தடுப்பூசிக்கும் தொடர்பில்லை என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆனால் தடுப்பூசி குறித்த அச்சம் மக்கள் மத்தியில் பரவ இந்த சம்பவம் ஒரு பெரிய காரணமாகிவிட்டது தமிழகத்திலிருந்து தாசப்பன் சுப்பிரமணியன் மற்றும் அசாமிலிருந்து திலீப் சர்மா ஆகியோருடன் பிபிசி தில்லியின் ஆர்யா சர்மா